அடுத்ததாக ஐஎஃப்டி புத்தக நிறுவனம் வெளியிட்ட நன்றியுணர்வு என்ற புத்தகத்தை பற்றி புத்தக ஆய்விற்காக நமது பள்ளி மாணவன் கௌஷிக் ராஜ் அவர்களை வரவேற்கிறோம். முதலில் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் எஸ் கௌஷிக் ராஜ். நான் குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகம் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்னும் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தின் பெயர் நன்றியுணர்வு. நன்றியுணர்வு என்றால் என்ன? ஒருவர் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது. அது மட்டும் அல்லாமல் ஒருவர் நம்மிடம் உதவி கேட்டு வரும்போது நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வது. நன்றியுணர்வு என்பது ஒரு முக்கியமான பண்பாக விளங்குகிறது. இறைவன் நமக்கு எல்லா அருள்களையும் கொடுத்திருக்கின்றான். அதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, உங்கள் முன்னால் ஒரு தட்டு நிரம்ப உணவு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு அந்த உணவை தயாரிக்க எத்தனை மக்கள் என்னென்ன வேலை செய்திருக்கிறார்கள் என்றே உங்களுக்கு தெரியுமா? விதைகளை விதைத்தவர், போரினை அறுவடை செய்தவர், தானியங்களை கடைக்கு எடுத்து செல்றவர், அதை வாங்கியவர் என பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான வேலைகளை செய்து வருகின்றனர். அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த புத்தகம் சிறுவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஐஎஃப்டி நிறுவனத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனெனில் சிறுவர்கள் சிறு வயதிலிருந்தே இத்தகைய புத்தகங்களை படித்து வரும்போது நமது சமுதாயத்திற்கு மேலும் அவர் நல்ல மனிதர்களாக செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியருக்கு நான் நன்றி கூறுகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த எனது ஆசிரியருக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நான் நன்றியுணர்வோடு செயல்படுவேன் என்று நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.